அஸ்ஸலாமு அலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம குவைத்தோட முக்கிய செய்திகள் போகலாம். இப்போ உள்ள நியூஸில் வந்து ஒரு முக்கியமான தகவல் இருக்குது. குவைத்தை பொறுத்தவரையுமே வந்து சமீப காலமாக வந்து தற்கொலை பண்ணுற சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இந்த தற்கொலை சம்பவங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா குறிப்பாக வெளிநாட்டுகள் தான் வந்து அதிக அளவில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எதன் காரணத்தினால, அவங்களுக்கு வந்து மன அழுத்தம் இருக்குதா, இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிற மாதிரி குவைத்தோட அரசு ரொம்பவே தீவிர கண்காணிப்பில் இருக்காங்க. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சமீப காலத்தில் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்திய நாட்டை சார்ந்தவர்கள், பிலிப்பைன் நாட்டை சார்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து தற்கொலை சம்பவத்தில் இதுக்கிடையில் இன்னைக்கு அப்பாசியா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் அப்சரா பில்டிங் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த இடத்துல வசிக்கக்கூடிய ஷீபா என்ற 43 வயது பெண்மணி அவங்களுடைய 10வது மாடி அபார்ட்மெண்ட்ல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வேதனையான செய்தியா இருக்கு. எதுக்காகன்னா, அவங்களோட பையன் வந்து ஊரில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டுமே வந்து அந்த பக்கத்தில் இருக்க இந்தியன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்டு ஊரில் தான் இருக்காங்க. இதுக்கடையில் அந்த பெண்மணி நர்ஸாக வேலை பார்த்துருந்து குறிப்பிடத்தக்கது. எதன் காரணத்தினால பண்ணாங்க, ஃபேமிலி பிரச்சனையா இல்லை வேறு எதுவும் காரணங்கள் இருக்குதாங்கிற கோணத்தில் வந்து குவைத்தில் உள்ள காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த குவைத்தில் நமக்கு என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி செய்கிறது தீர்வாகாது. நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே வந்து குறிப்பாக பெண்கள் எதிர்த்து போராடணும். முடியல அப்படின்னா நம்மளால் முடிந்த அளவுக்கு போராடுறது நமக்கு என்றைக்குமே வந்து வெற்றியை தான் கொடுக்கும். இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. இந்த வீடியோ குவைத்தில் இருக்க அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிற பெண்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு புதிய சேர சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.